அத்துடன் பெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா. இலங்கைக்குள் உலகே பயப்படுகின்ற தீவிரவாதிகள் இருந்ததாகவும் அந்த தீவிரவாதிகளை உலக புலனாய்வுத்துறை அல்லது இன்டர்போல் அந்த தீவிரவாதிகளை இனம் கண்டு அவர்களை கைது செய்திருக்கிறது என்கின்ற கருத்துகள் இப்பொழுது ஊடகங்களில் கசிய தொடங்கியிருக்கின்றன. உண்மையிலே இன்டர்போல் குறிப்பிடுகின்ற அந்த நகர்வுகள் இலங்கைக்குள் நடந்ததா, இலங்கைக்குள் உலகம் பயப்படுகின்ற அளவிற்கு தீவிரவாத செயல்களை செய்யக்கூடியவர்கள் இருந்தார்களா போன்ற கேள்விகள் இப்பொழுது பொதுமக்கள் மத்தியிலும் அரசு சார்பு அல்லது அரசியலை உற்று நோக்கக்கூடியவர்கள் மனதிலும் எழும்ப தொடங்கியிருக்கின்றது. இன்றுள்ள சூழலில் இலங்கையை நாம் பெரிதாக எடுத்துக்கொண்டால் இலங்கைக்குள் பல பொருளாதார வீழ்ச்சியை மையப்படுத்தி பலவிதமான சிக்கல்கள் உருவாகி கொண்டு இருக்கின்றன. பிபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற அந்த பத்திரிகை ஒரு கருத்தை குறிப்பிடுகின்றது. இலங்கையில் விலைவாசி உயர்வு எட்டாத உயரத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றன. இன்னும் சிறிது காலத்தில் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அங்கு கிடைக்குமா என்பதே கேள்விக்குறியான ஒரு விடயம். தற்பொழுது உள்ள சூழலில் அரிசி 168 ரூபாயில் இருந்து 200 ரூபாய் வரை சென்று விட்டது என்ற கருத்தை குறிப்பிடுகிறது. அதுபோல பத்திரிகை துறைகளுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த காகிதங்களின் விற்பனை இப்பொழுது ஒட்டுமொத்தமாக இல்லை. இன்னும் சிறிது காலங்களில் இலங்கையில் இருந்து அச்சிடப்படுகின்ற பத்திரிகைகள் வெளிவருமா என்கின்ற விடயம் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. காரணம், இதுவரை 450 டாலருக்கு விற்று கொண்டிருந்த 1 மெட்ரிக் டன் காகிதங்கள் இப்பொழுது 850 டாலராக விலை உயர்வு பெற்றிருக்கிறது. இந்த விலை உயர்வை கொடுத்து காகிதங்களை வாங்கி பத்திரிகையாளர்கள் தங்கள் பத்திரிகைகளை அச்சிட்டு வெளியிடுவது என்பது இயலாத காரியம் அல்லது நடைபெறாத ஒரு காரியமாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன. எனவே ஒட்டுமொத்தமாக இலங்கையை மையப்படுத்தி பொருளாதார விடயத்தில் பெரும் வீழ்ச்சியை நோக்கி இலங்கை சென்று கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் இலங்கையில் தங்களுடைய ஆதிக்கங்கள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதில் பல நாடுகள் போட்டி போட்டு கொண்டு இருக்கின்றன. சில நாடுகள் நேரடியாக களத்தில் நிற்கின்றன, சில நாடுகள் மறைமுகமாக களத்தில் நிற்கின்றன, சில நாடுகள் தீவிரவாத செயல்களை இலங்கைக்குள் உருவாக்கி அதன் மூலம் இலங்கையில் குழப்பத்தை உருவாக்கி தங்கள் பக்கம் இலங்கையை எடுத்துக்கொள்வதற்கான நகர்வுகளை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது என்ற கருத்துகள் வைக்கப்படுகின்றன. அதுபோல இன்னும் சில நாடுகள் ஒரு சில திட்டங்களை வைத்திருக்கின்றது. எப்படி இலங்கை ஆட்சியாளர்கள் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் படிப்பிலும் தங்களுடைய உடல்களை உடற்பயிற்சி போன்ற விடயங்களிலும் மெருகேற்றி கொண்டு அவர்கள் பயணித்து கொண்டிருந்தால் மீண்டும் ஒரு விடுதலை இயக்கத்தை தொடங்கி அவர்கள் ஒரு போராட்ட களத்தை உருவாக்கி விடுவார்கள் என்கின்ற கணக்கீட்டில் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் போதை மருந்துகள் தாராளமாக கிடைப்பதற்கான களத்தை உருவாக்கி போதை வஸ்துக்களை தமிழர்கள் அடிமையாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு உருவாக்கி இன்று இளைஞர்களை ஒட்டுமொத்தமாக போதை வஸ்துக்குள் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இது போன்ற ஒரு நிலைமையை இலங்கைக்குள்ளும் உருவாக்க வேண்டும் என்று வெளியே இருக்கக்கூடிய சில நாடுகள் திட்டமிடுகின்றன. அந்த திட்டமிடுதலின் வெளிப்பாடாக அந்த நாடுகள் இலங்கையை மையப்படுத்தி போதைப் பொருட்களை கடத்துவதற்கான களங்களை உருவாக்குகிறது. அதாவது இலங்கை வழியாக வெளிநாடுகளுக்கு கடத்துகிறோம் என்கின்ற போர்வையில் அவைகளை இலங்கைக்குள்ளும் விற்பனை செய்கின்றன. எனவே இலங்கை ஒட்டுமொத்தமாக பொருளாதார சிக்கலில் இருக்கிறது, தீவிரவாத சிக்கலில் இருக்கிறது, ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகளாய் மையப்படுத்திய சிக்கலில் இருக்கிறது என்று அடுக்கடுக்கான சிக்கல்கள் இலங்கையில் பயணித்து கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில்தான் இன்டர்போல் இலங்கையில் தன்னுடைய அதிரடி ஆய்வை மேற்கொண்டு, அதாவது இலங்கையின் காவல்துறை அதிகாரிகளோடு இணைந்து ஒரு அதிரடி ஆய்வை மேற்கொண்டு பயங்கர தீவிரவாதிகள் என்று பட்டியலிட்டிருக்கக்கூடிய சுமார் 7 பேர்களை அவர்கள் கைது செய்து இருக்கின்றார்கள். இது எப்பொழுது நடந்ததென்றால் 2021 ஆம் ஆண்டு
நவம்பர் திங்கள் 8-லிருந்து 12-ஆம் தேதி வரை நடந்த ஆய்வில் இந்த களம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இன்டர்போலை பொறுத்த மட்டில் 135,000 தீவிரவாதிகள் உலகம் முழுவதும் பரவிய நிலையில் இருக்கிறார்கள். இவர்களை கண்காணிக்கவும் இவர்களுடைய செயல்பாடுகளை கண்காணித்து அவர்கள் என்ன களங்களை உருவாக்குகிறார்கள் என்பதை கவனித்து நாட்டில் பயங்கரவாதங்கள் ஏற்படாத வகையில் தடுப்பதற்கான முயற்சியில் இன்டர்போல் இறங்கி செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. எனவே இலங்கையில் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இதுவரை சொல்லப்படாத ஒரு கதையாக இருந்தாலும் சில நாட்களுக்கு முன்பெல்லாம் அமெரிக்கா அடிக்கடி சொல்லிக்கொண்டு இருந்தது, இலங்கையில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, எனவே இலங்கை மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டது. ஆனால் இலங்கை ஆட்சியாளர்கள், எங்களிடம் அப்படிப்பட்ட யாரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, காரணம் எங்களுடைய இராணுவமும் எங்களுடைய செயல்பாடுகளும் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி வைத்திருக்கிறது, எனவே இங்கு அப்படி ஒரு சூழல் உருவாகாது என்று குறிப்பிட்டு கொண்டு இருந்தது. இந்த சூழல்தான் இன்டர்போல் இலங்கைக்குள் இருந்து பயங்கர தீவிரவாதி, அதாவது பட்டியலிடப்பட்டிருக்கின்ற தீவிரவாதிகள் என்கின்ற ஒரு 7 பேரை கைது செய்திருக்கின்றது. இது ஒரு இலகுவான களமாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இல்லை. இந்தியாவை பொறுத்த மட்டில் ஐநா மன்றத்தில் திருமூர்த்தி அவர்கள் இன்று ஒரு கருத்தை வைத்திருக்கின்றார். இந்தியாவை பொறுத்த மட்டில் பயங்கரவாதத்திற்கு எவ்வித மன்னிப்பும் கிடையாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். காரணம், பயங்கரவாதத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய எந்த நாடுகளோடும் இந்தியா இணைந்து பயணிப்பதை விரும்பவில்லை. இந்தியாவின் குறிப்பீடு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளை மையப்படுத்தி குறிப்பிடுகிறது என்ற கருத்து எடுத்து வைக்கப்படுகிறது. ஒரு காலகட்டத்தில் தமிழர்களுடைய போராட்டத்தையும் பயங்கரவாத செயல் என்கின்ற அடிப்படையில் தான் இந்தியா குறிப்பிட்டு கொண்டு இருந்தது. ஆனால் இப்பொழுது இலங்கை ஆட்சியாளர்களை மையப்படுத்திய பகுதிகளில் பயங்கரவாதத்திற்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு சூழல் வருகின்ற பொழுது அந்த சூழல் இந்தியாவையும் பாதிக்கும் என்பதை இந்தியா உணர்ந்திருக்கும் என்று நாம் அறிகின்றோம். எனவே தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய இந்த நகர்வுகளின் பின்னணியை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்தியா இலங்கையின் மீதும் ஒரு தீவிர கண்ணோட்டத்தை வைக்கும் என்பதுதான் நிஜம். அதற்கான களங்களுக்கான வழிகள் தான் இப்பொழுது தென்பட தொடங்கி இருக்கின்றன. இலங்கையை பொறுத்த மட்டில் இலங்கை ஒரு பெரிய போர் அழுத்தத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சிவி விக்னேஸ்வரன் ஐயா போன்றவர்கள் எல்லாம் 6 மாதத்திற்கு முன்பு ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். தற்பொழுது அதுபோன்ற ஒரு சூழல் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்னொரு புறம் மைத்ரி அவர்கள் இலங்கை ஆட்சியாளர்களை மிரட்டி கொண்டிருக்கின்றார். அவர் வைக்கக்கூடிய கருத்துகள் இங்கு நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. நான் பல ரகசியங்களை வெளியிட்டு விட்டால் ஆட்சியாளர்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஏதோ ஒரு களம் மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றதா? ஒரு சிலர் கருத்துகள் வைக்கின்ற பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் கோத்தபயவுக்கும் தொடர்பு இருக்கு என்கின்ற கருத்தை பல ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தன. சில ஊடகங்கள் மைத்ரி அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இப்பொழுது மைத்ரி அவர்கள் சொல்கின்ற கருத்துகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக, சிங்களர்களை குளிர்விப்பதற்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தி தமிழர்களை அழித்தார்களா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. எனவே பல ரகசியங்கள், பலவிதமான களங்கள், பலவிதமான தீவிரவாத செயல்கள் அரசியலும் அரசியல்வாதிகளை மையப்படுத்திதான் சுழன்று கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது இன்டர்போல் குறிப்பிடுகின்ற இந்த தகவல்கள் எந்த அரசியலை மையப்படுத்தியது என்பதுதான் கேள்வி. காத்திருப்போம். நன்றியுடன், இன்பா.